அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை உறவுகளில் வந்து நம்ம எப்படி அதை பேணி வளர்ப்பது, அதை வந்து எப்படி பாதுகாப்பது, அதில் ஒரு பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதன் வாயிலாக நம்ம எப்படி அமைதியை உணர்வது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த பேலன்ஸும் இந்த அமைதியும் நம்மளுக்கு வேணும். இந்த பீஸ் அண்ட் ஈஸ் இல்லைனாக்கா நிச்சயமாக நமக்கு ஒரு ஸ்டேஜில் பிபி வந்துடும். ஏன்னா வின்னிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் இட் என்னென்னா எத்தனை பேருடைய மனதில் நம்ம இடம் பிடித்தோம், நம்ம இறந்து போகிறோம்னா எத்தனை பேர் நமக்காக உண்மையிலே கண்ணீர் சிந்துவாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து இதில் வந்து ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் வாழும் பொழுது நம்ம பல விதத்தில் அது நம்மளுக்கு நன்மையாக இருக்குது, ஆனால் அதையே வந்து சில பேருக்கு தீமையாகவும் இருக்குது. ஆனால் அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நம்ம தான் உணரணும். அது வந்து நம்ம யாருக்கு தேவை யாருக்கு தேவை இல்லைன்றதை வந்து சம்மந்தப்பட்டவங்க தான் உணரணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மேலை நாடுகளில் என்ன பண்ணுவாங்க, ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க, 7 இயர் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மர்லின் மன்றோ அவங்க நடிச்சிருப்பாங்க. அதில் எப்படின்னா அந்த மேற்கத்திய நாட்டில் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு போர்டம் வந்துடும். கல்யாணம் பண்ணிட்டோடனே முக்கவாசி கல்யாணம் ஆனவுடனே பிரச்சனை எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு ஹாபி இதெல்லாம் வேறுபட்டுச்சுன்னு வச்சுங்க கணவன் மனைவிக்குள்ள. அப்போ அவங்க ஏதாவது பேச உட்காந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு விதண்டாவாதம் வந்துடும். இப்போ வந்து கணவனுக்கு ஒரு ஹீரோவை பிடிக்கும்னு வைங்க, சப்போஸ் மனைவிக்கு அந்த ஹீரோவை பிடிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுங்க. அப்போது இந்த ஹீரோவை பற்றி அவர் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒன்று டிவி பார்க்கும்போது சொன்னார்னா உடனே இவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ இதை விளையாட்டுத்தனமாகவோ ஒரு சகிப்புத்தன்மையோடு எடுத்துகிட்டு போகும்பொழுது ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது அது பெரிய சண்டையாக ஆகாது. அப்படி இல்லாமல் திணிக்கும் பொழுது அதெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்ச ஹீரோ உனக்கும் பிடித்தாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அது வந்து இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சகிப்புத்தன்மைங்கிறது உறவில் வேணும். இப்போது உதாரணத்துக்கு இன்னொரு சில சிச்சுவேஷன்ஸில் கூட நம்ம சகிப்புத்தன்மைங்கிறத எப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே நடந்துடாதுங்க. ஸ்டீஃபன் காவே அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அழகான புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதில் வந்து பல நல்ல கருத்துக்கள் அவர் சொல்கிறாரு, வீடியோ கேசட்ஸ்லாம் போட்டிருக்காரு. அதில் வந்து அவரோட ரொம்ப பாப்புலரான ஒரு பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 vs 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் சொல்லியிருப்பார். அதில் அவர் சொல்ல வர்றது என்னென்னா 10% தான் நம்ம சுற்றி என்ன நடக்குதோ அந்த நிகழ்வு வந்து நம்மளை பாதிக்குது, ஆனால் 90% வந்து அந்த நிகழ்வுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஆக்கத்தையோ இல்லை தாக்கத்தையோ ஏற்படுத்துறதுங்கிறாரு. இதை வந்து அவர் ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லியிருப்பார். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நம்மளை சுற்றி பல விஷயங்கள் நடக்குது, சில விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. இயற்கையோட சீற்றம் இல்லை வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் என்னென்னவோ நடந்து விஞ்ஞான புரட்சிகள் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் நாம் எப்படி நம்மளை வந்து மாற்றிக்கிட்டே போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அது வந்து அந்த மாற்றம்ங்கிறத வந்து யார் செய்ய மறுக்கிறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க. அதுதான் இறப்புன்னா அதுதான். ஏன்னா நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல். எப்படி வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெஷின் அங்கே தேவை, ஒரு ஹார்ட்வேர் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு யந்திரம் தேவை. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம சில சாஃப்ட்வேர்ஸ் போடும் பொழுது அது நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு செய்திகளாக தருது இல்லையா. நீங்கள் எந்த யந்திரத்தை வேணால் பாருங்க, எல்லா யந்திரத்துக்குமே வேலை செய்யக்கூடிய அத்தனை யந்திரத்துக்குமே பாடின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அந்த பாடி வந்து கெட்டு போச்சுன்னா அந்த பாடி தான் வந்து ப்ராசஸ் பண்ணுது. இப்போ ஒரு காரே போனீங்கன்னா கூட அந்த பெட்ரோல் ஃபியூவலை வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து செயலாக்கம் பண்ணக்கூடிய இது வந்து அந்த பாடியில் தான் நடக்குது. அதே மாதிரி தான் நம்ம உடம்பில் வந்து ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போது மாற்றம் இன்னைக்கு இளமையாக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கும் நியூட்ரிஷனுக்கும் அதுக்கும் இதுக்கும் வந்து செலவு பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டிக்கு 86 வயது ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிமிர்ந்த நடை, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செய்துக்குவாங்க. அவங்க ஃபேஸில் வந்து ஒரு சுருக்கம் கூட இருக்காது, நானும் உத்து உத்து பார்ப்பேன், சுருக்கமே இருக்காது. ஸோ இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்துக்கு வந்து அவங்கெல்லாம் இலகுவாக மாற்றிக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், சில பேர்லாம் வந்து இளமையாகவே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்கள வந்து மாற்றிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதையுமே ஒரு பெரிய ஒரு விவாதத்தெல்லாம் போக மாட்டாங்க, எல்லாரையும் அனுசரித்து எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து அணைச்சு போயிட்டே இருப்பாங்க.
அந்த மாதிரி யார் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பாடி வந்து என்ன ஆகும், அந்த ப்ராசஸிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது அது இளமையாகவே முடிந்தவரை இருந்துகிட்டே இருக்கும். சர்வீஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா அதை எவ்வளோக்கு எவ்வளோ சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கவ்வளோ அது நல்ல அவுட்புட் கொடுக்குது இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி தான் நம்மளோட உடல், நம்மளோட உடலுக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளோட உணர்வுகள் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணும் நம்மளோட செயல்பாட்டை. ஸோ இப்போ இதில் வந்து இந்த உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சின்சியாரிட்டி முக்கியம், அடுத்தது டாலரன்ஸ். இப்போ ஒரு குடும்பத்திலே வந்து அவசரமாக ஒருத்தர் ஆஃபீஸ் கிளம்புறாரு, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அப்போது அந்த குழந்தையை வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவங்க மனைவி காஃபி கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வைங்க. இந்த குழந்தை அவசரமாக ஓடி வந்த குழந்தை அப்பாப்பா இந்தாங்க அவங்களோட ஷூ அப்படின்னு கொடுக்க வந்த பொழுது தட்டி விட்டுடுதுன்னு வச்சுங்க காஃபியை. அந்த குழந்தை உதவி பண்ண வந்தது, தெரியாதனமாக காஃபியை தட்டிடுச்சு. இப்போ இவரோட ஷர்ட் வந்து டர்ட்டி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்டாஃபன் கோவே வந்து கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் தான். அதை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதையே தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் நடந்தால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு. முக்காவாசி பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே எரிஞ்சு விடுவோம். ஐயோயோ சனி என்ன, உனக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா, ஏன் இப்படி பண்ண, பார் அப்பா கிளம்புற நேரத்தில் நல்ல ஷர்ட் அயன் பண்ண ஷர்ட், இன்னைக்கு மீட்டிங் இருக்குது, இன்னைக்கு இதை போட்டியா முடிஞ்சிச்சா ஊன்னு கத்துவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு சாத்து சாத்துவோம், உனக்கு அறிவு இல்லையா கொண்டு வந்து இப்படி வைப்பியா அப்படியா அப்படியான்னு. உடனே என்ன பண்ணுவாங்க, குழந்தை ஒரு பக்கம் போய் அழுவோம், ஒய்ஃப் ஒரு பக்கம் போய் அழுவாங்க, உடனே இவங்க போய் ட்ரெஸ்ஸை போய் மாற்றுவாங்க. அதுக்குள்ளே அந்த நேரத்துக்குள்ளே இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். உடனே அவங்க மனைவி வந்து கோச்சிக்குவாங்க, உடனே வந்து பஸ்ஸு போயிடும், குழந்தை வந்து கிளம்ப வேண்டிய ஸ்கூல் பஸ்ஸு போயிடும். உடனே ஐயோ யாரும் ட்ராப் பண்ணுறதுக்கு இல்லை, சரிவா நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் போவார். ஸோ அடித்து பிடிச்சிட்டு போகும்போது டிராஃபிக்கில் சிக்னல் விழுந்திருக்கும், அதை மீறி போவார். சிக்னல் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுவார், பிடிச்சிடுவார், ஃபைன் கட்டுங்கன்னுவார், உடனே அவர் ஃபைனை கொடுப்பாரு. ஸோ இப்படி போயிட்டு ஸ்கூலில் போய் மூஞ்சி அப்படியே கடுகடுன்னு வச்சுட்டு அது நிறுத்தும் பொழுது அந்த குழந்தைக்கு அப்பாவை பார்த்து பாய் சொல்லக்கூட பயமாக இருக்கும், குற்ற உணர்வாக இருக்கும், அது விட்டால் போகணும்னு கதவை தந்துட்டு ஓடிடும் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு. அப்புறம் இப்படி இதே உணர்வோடே ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுவார், தொடர்ந்து லேட்டாக போயிடுவார். உடனே எல்லாமே அப்படியே கோளாறாக போயிட்டு அப்பா வீட்டுக்கு எப்படா போவோம், சா இந்த ஆஃபீஸ்க்கு வந்தாலே தொல்லைன்ட்டு அவர் நினச்சி வீட்டுக்கு கிளம்பி வந்தா வீட்டில் மனைவி ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, குழந்தை முகம் கொடுத்தே பேசாது. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் வந்து பேட் டே ஆயிடுச்சு. ஸோ இதையே வந்து வேறு விதமாக நீங்கள் ரீவைண்ட் பண்ணி அசை போட்டு பாருங்கள். அந்த காஃபி கொட்டிடுச்சு, அதை வந்து தடுக்க முடியாது, இவரால் எதாவது பண்ணியிருக்க முடியுமா, பண்ணியிருக்க முடியாது. சரி பரவாயில்ல, ஐயோ கொட்டிட்டியா கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் குயிக்காக போயிட்டு. அவர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருந்தார்னா எப்படி இருந்திருக்கும், அந்த தவறு செய்ததை கூட அவங்க ஆமாண்ணா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அதோட ஸ்டோரி முடிஞ்சிடுது. ஸோ ஒரு ஒரு நாளைக்கு இழுத்தடிக்கப்பட்ட ஸ்டோரி ஒரு ரெண்டே நிமிஷத்தில் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகலாங்க, ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனை பொறுத்து இருக்கு. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன ரியாக்ஷனுக்கு கிடைத்த விளைவும் செகண்ட் ஸ்டோரிக்கு கிடைத்த விளைவையும் யோசிச்சு பாருங்கள், எந்த விளைவு வந்து நம்மளுக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்குது. நிச்சயமாக செகண்டு தான் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு ஒரு கெடுதல் நடந்துருச்சு, அட்லீஸ்ட் மீறி மீறி வரக்கூடிய பிரச்சனைகளையாவது வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த காஃபி கரையை வாஷ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அதோட பிள்ளை ஒழுங்காக இருக்கும், ஒய்ஃபோட மூடு கெடாத இருக்கும், கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, இவரோட ஆஃபீஸ் ஒழுங்காக போயிட்டு வந்துடுவார், இதெல்லாம் நடக்கும். ஸோ இதை மாதிரி தான் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து சரி முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள் அப்படிங்கிற பொழுது பொருள் தானே போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மனசு வரணுங்க, அந்த ஜெனராசிட்டி வரணும். அந்த ஜெனராசிட்டி வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பொருட்கள் மேலே ஓவராக அன்பு கொண்டு மனிதர்களை வந்து புறக்கணித்து விடுவோம். அதனால் உறவுகளை வந்து நம்ம பேணி காப்பதில் கவனம் செலுத்த மாட்டோம், நம்மளை அறியாமல் நம்ம வந்து ஒரு ஹார்ஷாக போயிடுவோம், அந்த கைண்ட்னஸ் கனிவுங்கிறது இல்லாத போயிடும். நேயர்களே, நிறைய கருத்துக்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும், மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம்.